வெல்கம் டு ஹெல்த் மைண்ட் ஃபோ. இன்றைக்கி நம்ம என்னமோட ஸ்டோரி எக்ஸ்பிளன்ஸ் பார்க்க போகிறோம்னா, 2015 ரிலீஸ் ஆன டுமாரோலேண்ட் எ வேர்ல்ட் ஆஃப் பியாண்டுன்ற மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூட ஸ்டார்டிங்கில் ஃப்ராங்க்குன்னு ஒருத்தர் எதிர்காலத்தில் உலகம் அழியப்படுறதை பற்றி சொல்கிறாரு. மக்களோட ஜனத்தொகை அதிகரித்து போச்சு, கவர்மெண்ட்டால் கரெக்டாக மக்களை ரூல் பண்ண முடியல, சாப்பாடு தண்ணி இல்லை, ஒரு டைமரை காமிச்சு இதில் குறையிற ஒவ்வொரு செகண்டுமே உலகம் அழிவு நோக்கி போயிட்டுருக்குன்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்போ கூட ஒரு பொண்ணு கேட்குறாங்க, ஃப்யூச்சரை பற்றி சொல்லுங்கன்னா இவ்வளோ மோசமாக சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே அவர் சின்ன வயசில் ஃப்யூச்சர் எப்படி இருந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த ஃப்ராங்க்ன்ற ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது வேர்ல்டு ஃபார் இன்வென்ஷன் காம்படிஷன் நடக்குது. அங்கே அவர் ரெடி பண்ண ஜெட் பேக் எடுத்துகிட்டு போய் டேவிட்ன்ற ஒருத்தர்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. அவர் இதை பார்த்துட்டு இது நீயா ரெடி பண்ணுன்னு கேட்குறாரு. ஆமான்னு சொன்னோன்னே அப்போ அத்தினான்ற ஒரு பொண்ணு கேட்குறா, இல்லை நீ ரெடி பண்ணே இல்லை உனக்கு வேறு யாராச்சும் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது இதை நான் தான் ரெடி பண்ண அப்படின்ற விஷயத்த அந்த ஃப்ராங்க்ன்ற பையன் சொல்கிறான். அந்த டேவிட் அவர் கேட்குறாரு இது ஒர்க் ஆகும்னு கேட்குறாரு. ஒர்க் ஆகும் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஒன்று ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு ஒர்க் ஆகாத எந்த ஒரு பொருளுமே யாருக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவர் வருத்தத்தோடு வெளில போய் உட்காந்துருக்காரு. ஏன் அந்த பையன் அதில் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கானா, தாறுமாறாக இஷ்டத்துக்கு போவோம் போய் இதை டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகிடும், அதனால தான் இதுலேருந்து கொஞ்சம் ஒன்று டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவான். உண்மையே டெக்னிக்கலாக கொஞ்சம் ஒன்று தான் அதில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த அத்தினான்ற பொண்ணு வரா, வந்து நாங்கள் இங்கேருந்து களம் போகிறோம், நீ எங்கள் கூடவான்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் இங்கேருந்து போய் போட்டில் ஏறிடுறான். அந்த போட்டு ஒரு இடத்துக்கு போகுது, பின்னாடி ஒரு போட்டு போகுது, அதில் போய் இந்த ஃப்ராங்க்ன்ற குட்டி பையன் ஏறிக்கிறான். இவனும் போகிறான். அப்போ இவன் இருக்க அந்த டீன்ற பேட்சை ஸ்கேனை ஸ்கேன் பண்ணுது. இங்கேருந்து அந்த பையனை தனியாக ஒரு ரூம் இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அந்த ரூமில் அந்த பையன் போனவனே அந்த ரூம் லாக் ஆகிக்குது. லாக் ஆகிட்டு அவனை இங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணுது. டெலிபோர்ட் பண்ணால் வேறு ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல நீட்டாக பிரிட்ஜு போகுது, அதில் நடந்து போகிறான். அப்போ அந்த அத்தினான்ற பொண்ணு ஜெட்டில் கிளம்பி இங்கேருந்து போகிறான். இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பிரிட்ஜு பாதையோடு நின்றுடுது. திடீர்னு பார்த்தா ரோபோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுது. இவன் அதை பார்த்து பயந்து கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான். கீழே இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, அதில் இவனும் அந்த ஜெட் பேக்கை விழுந்து அடக்கும்போது இன்னொரு ரோபோட் வந்து அந்த ஜெட்டை எடுத்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்து அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி இவங்க கையிலே கொடுத்துருது. இவன் அதை பார்த்துருக்கும்போது திடீர்னு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்க யாருன்னு சும்மா கத்திட்டு வரும்போது இவன் திருப்பியும் கால் தவறி கீழே விழுவுறான். கீழே விழும்போது அந்த ஜெட் பேக்கை மாட்டிக்கிட்டு இங்கே தான் பறக்க ஆரம்பிக்கிறான். நல்லா செமையாக போகுது. இவனும் அந்த ஃப்யூச்சர் மாதிரி இருக்கிற ஒரு சிட்டியை பார்க்குறான். அதை பார்த்துட்டு இவன் பறந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த அத்தினான்ற பொண்ணை பார்க்குறான். லேண்ட் பண்ண முடியாமல் மூளைக்கு மூளை இடித்து அப்படியே கீழே இறங்கிடுறான். அப்போ அந்த அத்தினான்ற பொண்ணை கேட்குறான் இது என்ன இடம்னு கேட்கும்போது வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். அப்போ திருப்பி ஃப்ரங்க் சொல்கிறாரு இதெல்லாம் போய் திருப்பி மோசமாக முடிஞ்சுது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் கேசின்ற அந்த பொண்ணு பேசுகிறாங்க. டைம் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நீங்களும் உங்களோட கதையை ரொம்ப பேடாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு என்னோட கதையை நீ ரொம்ப நல்லா சொல்லுவானா நீயே சொல்ல வேண்டியதுனா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்களோட ஃபேஸை காமிச்சு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேர் தான் கேசி. இவங்க நாசால மிசில் லான்ச்சுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அங்கே உள்ள செக்யூரிட்டி கேமராவெல்லாம் ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணிட்டு அந்த இடத்துல கிரேன்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க காம்பவுண்ட்லாம் டிஃபீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவனோட தம்பி கண்டுபிடிச்சாரு, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் போய் படுத்துறாங்க. அப்போ நம்ம மூட ஸ்டைலில் பார்த்தா அத்தினான்ற அந்த பொண்ணு வந்து இவங்களோட ஹெல்மெட்டில் இருக்கிற முடியை எடுத்து அந்த இவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, அதில் போட்ட வேகத்துக்கு அது டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணி இவங்களுக்கும் ஒரு டீன்ற பேட்ஜை ரெடி பண்ணுது. மறுநாள் காலையில் கேஷோட அப்பாவுக்கு ஃபோன் வருது, ஏன்னா அவர் நாசாவோட இன்ஜினியர், அவருக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி பஸ்ஸில் இருக்க அந்த கிரேன்ஸ்லாம் ரிப்பேர்னு ஒரு கால் வருது. இவர் இதை ரெடி பண்ண போக தான் போகிறாரு. கேசி கிட்ட அவங்க அப்பா பேசுகிறாரு வந்து இதை லான்ச்சை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இந்த இடத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இன்னொரு ராத்திரி திருப்பி இதெல்லாம் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ அங்கே அன்றைக்கி செக்யூரிட்டியிட்ட மாட்டி திருப்பி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு வழி அவங்களுக்கு பெயில் கிடைக்குது. அப்போ இவங்களோட பொருட்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் டீன்ற ஒரு பேட்ச் இருக்குது, இது என்னோடதுலாம் சொல்லிட்டு அதை தூடுறாங்க. தென் பார்த்தா வேறு ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. தென் அந்த பேட்சை கீழே விட்டுறாங்க. பார்த்தா திருப்பி இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. திருப்பி அந்த பேட்ச் எடுக்கிறாங்க, வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிட்டி தெரியுது, இங்கேருந்து அந்த சிட்டியை நோக்கி போகிறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள செவத்தில் இடிச்சுக்கிறாங்க. திருப்பி அந்த காயின் கீழே விழுது, அதை ஒரு பேப்பர் வச்சு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க. இவங்க அப்பா தான் இவங்கள காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. திட்டிக்கிட்டே அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ கேசி வந்து அந்த பேப்பர் வச்சு அந்த காயினை பிடிச்சி அவங்க அப்பாவை தொட சொல்கிறாங்க. அவரும் தொடர்றாரு, அவருக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை. திருப்பி அந்த காயினை அவங்க தொடுறாங்க. திருப்பி அந்த வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்குது. இவங்க கத்துறாங்க, அந்த பேட்சை அவங்க அப்பா பிடிங்க வச்சுக்கிறாரு. அவர் ரூமில் ராத்திரி வச்சுட்டு அவர் தூங்குறாரு. அப்போ அவரோட ரூமுக்கு போய் கேசி அந்த பேட்சை திருடுறாங்க. திருட்டுட்டு இவங்க ரோட்டுக்கு வந்து இங்கேருந்து திருப்பி அந்த வேர்ல்டுக்கு போகிறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த சிட்டிக்கு போயிடுறாங்க. பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஜெட் பேக்கு, ஃபியூச்சர் டெக்னாலஜி,
வித்தியாச வித்தியாசமான பில்டிங்கு இடமே பார்க்க வேற லெவலில் இருக்கு. இவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகிறதுனால அவங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இவங்களும் போகிறாங்க. அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் பின்னாடியே போகும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களோட ராக்கெட்டில் உங்களுக்கு இடம் இருக்கு வாங்கன்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்றாங்க. கேசியும் போகிறாங்க. அப்போ திடீர்னு கேசி அப்படியே தண்ணியில் முழுகிற மாதிரி முழுகிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா அவங்க கையில் வச்சிருக்க பேட்டில் டைமிங் ஓடிட்டுருக்கு. பார்த்தா திடீர்னு அவங்க உலகத்தில் ஒரு நதியில் எந்திரிக்கிறாங்க. இவங்க திருப்பி வீட்டுக்கு வந்து இவங்க தம்பியோட உதவியோட நெட்டில் அதை பற்றி சர்ச் பண்ணி அது இன்னொரு பேட்ச்சுக்காக அது என்ன அட்ரஸில் கிடைக்குன்னு பார்க்குறாங்க. அந்த அட்ரஸை தேடி இவங்க கிளம்புறாங்க. அப்போ இவங்க தம்பிட்டு சொல்கிறாங்க, அப்பா நான் எங்கன்னு கேட்டால் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்கேன் சொல்லுன்னு போய் சொல்கிறாங்க. மறுநாள் கேஷியை தேடி அத்தீனா வரான். அத்தீனாவோட தம்பி தான் இருக்கான். கேஷி தான் இங்கேருந்து அந்த ஷாப்பை தேடி போயிருப்பான். அப்போ அத்தீனா கேஷி எங்கன்னு கேட்குறான். கேஷி ஏற்கனவே அவன் தம்பிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். உண்மையாக இவன் ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கான்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு இவன் எல்லா உண்மையும் சொல்கிறான். அவன் எங்கே போயிருக்கான் விஷயத்தை சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் கேஷி அந்த ஷாப்புக்கு போகிறான். போய் அந்த பேட்சை பற்றின விவரத்தை கேட்குறான். அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ பார்த்து சந்தேகப்பட்டு இந்த பேட்ச் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதை சொன்னால்தான் நாங்கள் இதை சொல்லுவோம் அப்படின்னோன்னு எனக்கு யாரும் உண்மையை சொல்ல தேவையில்லை அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த பேட்சை தொட்டால் நீ வேறு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க. அந்த இடத்துல உள்ள ஜீனியஸ் பீப்புள்ஸ்லாம் வேறு லெவலில் டெக்னாலஜி கண்டுபிடிப்பாங்க. அந்த வேர்ல்டில் இருக்க பீப்புள்ஸ்னு கேட்கும்போது இந்த வேர்ல்டில் இருக்க ஜீனியஸ் பீப்புள்ஸுக்கெல்லாம் அவங்களோட ரிசர்ச் பண்ணுறதுக்காக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த வேர்ல்டுக்குள்ளே இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி எல்லா ஜீனியஸும் அவங்க நினைக்கிறத அங்கே நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றத அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான பேட்ச் தான் இதுன்ற விஷயத்தை இவர் சொல்கிறாரு. சரி இப்போ சொல்லு, இந்த பேட்ச் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அரெஸ்ட் ஆகிட்டு திருப்பி ரிலீஸ் ஆகும் போது என்னோட பொருட்கள்லாம் திருப்பி கொடுத்தாங்க, அதில் தான் இந்த பேட்ச் இருந்துச்சுன்ற விஷயத்தை அவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதை நம்பாமல் ரூடாக பிக்கப் பண்ணோடனே கேஷ் அந்த கடையை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கண் எடுத்து அதில் ஒருத்தவங்க கண்ணை தூக்கி மேலே சுடுறாங்க. அப்போ இது ஒரிஜினல் கன்று தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க ஓட ட்ரை பண்ணும்போது அந்த கடவுளே ஷூட் பண்ணுறாங்க. கேஷ் தப்பிக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல. அப்போ அந்த இடத்துக்கு உள்ளே ஒரு ஐஸ் பாம்பு ஒன்று வருது. வெடித்து அந்த ரெண்டு பேருமே அந்த ஐஸ் பாம்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அத்தீனா உள்ள வராங்க. ஏற்கனவே அந்த கடவுளில் இருந்த ரெண்டு பேருமே ரோபோட்ஸாக அதுங்க ரெண்டுத்தையும் ஃபைட் போட்டு அது ரெண்டுத்தையும் போட்டுறாங்க. அதில் ஒரு ரோபோட் வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக் மோடுக்கு மாறிடுது. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு அத்தீனாவும் கேஷியும் இந்த கடையை விட்டு வெளில வராங்க. அந்த கடை வெடிச்சு சதுறது வெளில வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அத்தீனாவும் ரோபோட் தானே. அவங்களோட வாய்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது சரி பண்ணிக்கிறாங்க போகிற வழியில். இது தெரிஞ்ச கேஷி அந்த காரை அங்கே ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அந்த காரோட இறங்கி போகிறாங்க. வெளில வர அத்தீனாவை இன்னொரு கார் வந்து அடித்து தூக்கிடுது. அப்போ அந்த அடித்து தூக்கின கார்காரன் போய் அத்தீனாவை பார்த்துருக்கும் போது கேஷி அவனோட கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த காரை துவச்சிக்கிட்டே அந்த காரை பின்னாடி போகிறான். பின்னாடியே அத்தீனா எழுந்து அவங்களும் பின்னாடியே வேகமாக வர்றாங்க. ஓடி போய் அந்த காரை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. கேஷ் பயங்கரமாக கத்துறாங்க, என்னை விட்டுட்டு இங்கேருந்து நீ போயிடு அப்படின்னு கத்துறாங்க. உன்னை விட்டுலாம் போக முடியாது, ஏன்ட்ட இந்த கடைசி பேட்சையும் நான் உனக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கேஷ் கேட்குறாங்க, அந்த இடம் உண்மையாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் அந்த இடம் உண்மையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கத்திக்கிட்டே இருந்தேனா அந்த இடத்துக்கு போக முடியாது, நம்மளை யாராச்சும் வந்து போட்டு தரதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு கார் எடுன்றாங்க. இவங்களும் கார் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஷாப்புக்கு வந்து போலீஸ்காரங்களாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பிளாக் கலர் சூட்டு போட்டுக்கிட்டு அஞ்சு பேர் சீக்ரெட் சர்வீஸ் சொல்லிட்டு வரணும், இதெல்லாம் நம்ம நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு ரோபோட்டோட மண்டை தூக்கிட்டு வராரு. அந்த மண்டை வித்தியாசமாக சத்தம் போடுது. அப்போ அந்த போலீஸ்காரங்க அந்த சீக்ரெட் சர்வீஸை பார்த்து சந்தேகப்படுறாங்க. அப்போ திடீர்னு அந்த சீக்ரெட் சர்வீஸில் உள்ளவனும் கன் எடுத்து போலீஸ்காரங்களை சுட்டு சாம்பலாக்கிட்டு அப்போ சொல்கிறான். அந்த சீக்ரெட் சர்வீஸில் உள்ள ஒருத்தன் சொல்கிறான், நம்ம கவர்னருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் கேஷி அத்தீனா பற்றி கேட்குறான், நம்ம எங்கே போகிறோன்னு கேட்கும்போது நியூயார்க்கில் ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவரால் தான் இங்கேருந்து நம்மளை அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு அத்தீனா சொல்கிறான். அப்போ அந்த பேட்சை கடைசி எனக்கு தான் கொடுத்தேன்னு சொன்னேன். அப்போ வந்து உனக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் நான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட உனக்கு ஒரு மாதமாக ஃபாலோ பண்ணுறேன், நீ தான் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கா அப்படின்னு அத்தீனா வந்து கேஷே சொல்கிறாங்க. அதுக்கு தரமாக கேஷி நிறையா லோடலோடன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அத்தீனா ஷடனான மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட் சீனில் கேஷி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். குடிச்சிக்கிற நான் வீட்டுக்கு வந்து ரெண்டு அடையா அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் காலைல கேஷி அத்தீனா அப்படி கேட்குறா. அத்தீனா கண் முடிச்சிட்டான். அத்தீனாட்டி கேட்கும்போது யாரை பக்கமே கேட்கும்போது அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது ஃப்ராங்க்கு, அவரும் உன மாதிரி ஸ்பெஷலானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா கேஷி கார் ஓட்டினதுனால இப்போ அத்தீனா கார் ஓட்டுறா. கேஷி படுத்துக்கிட்டே வரான். கரெக்டாக ஃப்ராங்க் வீடு வந்தோடனே கேஷி வெள்ள தூக்கி போட்டு அத்தீனா கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுறான். ஃப்ராங்க் வீட்டுக்கு கேஷி போகிறா. அப்போ கேஷியை நாய் துரத்துது. அந்த நாய் கழுத்தில் பெல்ட்டு போட்டு சங்கிலி கட்டியிருக்கு. அது துரத்திக்கிட்டே வருது. இவ்வளோ பயந்து ஓடுறான். அப்புறம் தான் கவனிக்கிறான் சங்கிலி ஒரு இடத்துல முடிஞ்சிடுது. நாயோட ஃபுட் பிரிண்ட் தரையில் படியில, ஆனால் இவளோட ஃபுட் பிரிண்ட் தரையில் படிஞ்சிருக்கு. அப்போ தான் தொட்டு தெரிஞ்சுக்கிறேன் இது ஹாலோகிராம்னு. கேஷி போய் டோரை தட்டுறாங்க. அப்போ உள்ள ஃப்ராங்க் இருந்துக்கிட்டு வெளில நாய் இருக்குது பார்க்கலன்னு கேட்கும்போது ஹாலோகிராம் தானே நல்லா பண்ணியிருக்கீங்க, எப்படி டே நைட்டில் கூட பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரி நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படி அப்படின்னு பேசியிருக்கும் போது அங்கே இருக்க கேமராவில் அவங்களோட பேட்சை காமிக்கிறாங்க. ஷாக் கொடுத்து இங்கேருந்து தூரம் விட்டுறாரு. தூரத்தை வந்து ஃப்ராங்க்ன்றவரோ வெளில வராரு. வெளில வந்து
உனக்கு இந்த பேட்ஜ யார் கொடுத்தா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அத்தினான்ற பொண்ணு தான் கொடுத்தா அப்படின்னு அவங்க சொல்லும் போது, சரி அத்தினா எங்கன்னு கேட்கும்போது, அத்தினா என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டா, அவ அப்படிதான் பண்ணுவா, சரி நீ பார்த்ததுலாம் ஆனால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் இப்போ எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் அவனுக்காக கிளம்ப போகிற ராக்கெட்டில் ஒரு சீட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பல வருஷத்துக்கு முடி பண்ண வச்ச ரெக்கார்டு, இங்கேருந்து உங்கள் வீடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து வீட்டு உள்ள போயிடுறாரு. ராத்திரியாக எடுத்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க இவங்க டோர்கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க எழுந்திரிச்சு போய் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது சைடில் நிறைய ஆண்டனாலாம் இருக்குது. இவங்க அங்கே நிற்கிற ஹீரோட ஃபோர் வெஹிக்கில் கொளுத்தி விட்டுறாங்க. இது தெரிஞ்சு அலாரம் அடித்து ஹீரோ ஒரு மிஷினை தூக்கிட்டு வெளில வர்றாரு. வெளில வந்து அந்த நெருப்பை அணைக்கிறாரு. அப்புறம் தான் யோசிக்கிறாரு. யோசித்து திரும்பி பார்த்தா கேஷ் உள்ளே போயிடுறாங்க. இவர் டோர்கிட்ட போய் கதை தொடர்க்க சொல்கிறாரு. திருப்பி அவங்கள ஷாக் கொடுத்து தூக்கி இருந்த மாதிரி இவரையும் ஷாக் கொடுத்து தூக்கி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் வச்சுருக்க டிவைஸ்லாம் எடுத்து அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ராங்க் உள்ளே வந்துடுறாரு. இவங்க ஒரு டைமிங்கை பார்த்துட்டு இது எதுக்குன்னு கேட்குறாங்க. நீ முதல்ல வெளில போக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே என்ன நடக்குது அதுக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஆன்சர் வேணும் சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் அந்த உலகத்துலேருந்து இங்கே வந்தீங்க, நான் வரல, அவங்க என்னை துரத்திட்டாங்க, அதுக்கப்புறமா இருக்கிற வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க, நல்லா போக முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உறக்கணும் ஒன்று, அது உங்கள்கிட்ட இல்லை, அது இப்போ நீங்கள் இந்த ரூமில் ஒழிச்சு வச்சுருங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ எப்போ சாப்பிட்றேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி நான் சாவரனே வச்சுப்போமே, எதுக்காக சாவரன், எப்படி சாவரன்னு அவங்க கேட்கும்போது, அது நீங்கள் சொல்லுங்க ஆனால் நான் நம்ப மாட்டேன், நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் நம்பணும், நம்ம சொல்ல தான் நடக்கணும், எதுவும் பாசிபிலிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூமில் 100% ப்ராபிலிட்டி இருக்குது, அது 99% மாறுது. அப்போ அந்த பொண்ணை இவர் வேந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ திருப்பி அலர் அடிக்குது. பார்த்தா ரோபோட்ஸ் வந்துடுது அந்த பொண்ணை தேடி. வந்து அந்த பொண்ணை நீ இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஒப்படைக்கலனா நாங்கள் உள்ளே வர வேண்டியது இருக்குன்னு ஃப்ராங்கை மிரட்டுதுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் ஆன் பண்ணுறாரு. எல்லா டோரும் லாக் ஆகுது. அப்போ ஒரு டோர் வழியாக ஒரு ரோபோட் உள்ளே வருது. அதுக்கு ஷாக் கொடுத்து அது காலி பண்ணுறாரு. வீடு ஃபுல்லாக ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணோன்னே ஒரு ரோபோட் வந்து ஷாக்கில் மாட்டி காலி ஆகுது. ரெண்டாவது லேசரில் மாட்டி காலி ஆகுது. மூணாவது இவங்களே அடித்து ஒன்று காலி பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்ராப்பில் மாட்டி ஒவ்வொரு ரோபோட்டும் காலி ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து பாத்ரூம் போய் பாத் டப்பில் உட்காந்து அதை கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க. அது இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து தள்ளி ரொம்ப தூரத்தில் ஒரு நதி இருக்குது. கரெக்டாக அது அந்த நதியில் போய் உழுது. அந்த நதியிட்ட ஒரு வண்டியை பார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அதை போய் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க, முடியல. அப்போ அந்த இடத்துக்கு அத்தினா வரான். அந்த அத்தினாவோட காரை ஏறி மூணு பேருமே அந்த இடத்தோட்டு போகிறாங்க. போய் ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல ஒயர் மூலமாக டெலிபோர்ட்டேஷன் ஆக முடியும். அந்த இடத்துக்கு போய் இவங்க ரெடி ஆகிட்டு அந்த பால்வில் போய் இவங்க அந்த இடத்துலேருந்து டெலிபோர்ட் ஆகுறாங்க. பார்த்தா இங்கேருந்து பாரிஸ் போகிறாங்க. பாரிஸுக்கு இந்த மூலமாக டெலிபோர்ட்டேஷன் ஆனதுனால இவங்க பிளட்டில் உள்ள சுகர் லெவல் குறைஞ்சிரும். அதனால் போய் ஜூஸ்லாம் குடிச்சு இவங்களோட பிளட்டில் உள்ள சுகர் லெவலை ஏற்றிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவர் போகிறாங்க. அங்கே ஃபேமஸ் சயின்டிஸ்ட்டோட செலலாக இருக்குது. அங்கே போய் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃப்ராங்க் ஏதோ பண்ணுறாரு. அப்போ அந்த ஈஃபில் டவர் வந்து ரெண்டாக பிரியுது. பிரிஞ்சு அதுலேருந்து ராக்கெட் வருது. இவங்கெல்லாம் அந்த ராக்கெட்டில் ஏறுறாங்க. அப்போ அந்த ரோபோட்ஸ் அங்கே வருது. அந்த ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இவங்க ஸ்பேஸுக்கு போகிறாங்க. போயிட்டு போயிட்டு திருப்பி பூமி உள்ள வருது. செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. லைட்டோட செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. பார்த்தா நம்ம பூமி உள்ள இருக்கிற இன்னொரு ரியலம்குள்ளே போகுது. இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடமே கொஞ்சம் மோசமாக இருக்குது. அப்போ ஃப்ராங்க் எடுத்த பாமை அத்தினாட்ட கொடுக்குறாரு. அத்தினா ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கவர்னர் டேவிட் வந்து ஃப்ராங்கை பற்றி கேட்குறாரு. நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. அப்போ ஃப்ராங்க் சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு அட்டையும் அந்த டேக் அண்ட் மானிட்டரை வந்து ஆன் பண்ணும் போதும் சிக்னல் நான் பிக்கப் பண்ணுவேன். இப்போ வந்து அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ ஆசி பற்றி கேட்குறாங்க, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசிடுறீங்கன்னு கேட்கும்போது, நீ தான் அந்த உலகத்தையே ஃபிக்ஸ் பண்ண போகலான்னு சொல்கிறான் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்கிறாரு. அப்போ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மிஷினான டேக் அண்ட் மானிட்டர் அழைச்சிட்டு போகிறாரு. இங்கேருந்து போகும்போது இவங்க பார்க்குறாங்க, பூமிக்கு போகிறவங்க ஒரு போர்ட்டல் வேறு இருக்குது. அதேமாரி போய் அந்த டேக் அண்ட் மாட்டருக்கு போகிறதுக்காக ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குது, அதில் ஏறி போகிறாங்க. அதில் இவங்கலாம் போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம்ஸ்லாம் வருது. அடுத்த ஃபியூ மினிட்ஸுக்கு என்ன நடக்க போகுன்றது அந்த மிஷின் ப்ரெடிக்ட் பண்ணி அங்கே ஹாலோகிராம் பண்ணுது. டேவிட் வந்து கேசிட்ட சொல்கிறாரு, லைட்டோட ஸ்பீடானது இந்த டேக் அண்ட் பார்ட்டிகல்ஸ், இதை வந்து எங்கள் உலகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, 40 வருஷம் ஏன் இன்னும் உங்கள் ஃபிசிசிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்தை டேவிட் சொல்கிறாரு. அந்த டேக் அண்ட் மானிட்டரை ஃப்ராங்க் வாங்கி யூஸ் பண்ணுறாரு. அப்போ ஃப்ராங்க்கிட்டேருந்து கேஷ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்கும்போது அப்போ டேவிட் சொல்கிறார், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த டேக் அண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டோட ஸ்பீடானது, அதனால் பாசிட்டிவும் பார்க்க முடியும். அப்போ ஃப்ராங்க் சொல்கிறாரு, ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த ஃப்ராங்க் சொல்கிறாரு. கேஷி போய் அந்த நாசா பேச பார்க்குறாங்க. முதல்ல நல்லாயிருக்கு, அடுத்து அழிஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது உலகத்தோட இன்னொரு சைடில் நியூக்ளியர் அட்டாக் நடந்து அங்கே இருக்க சைடில் அழியுது. ரெண்டாவது சுனாமி மூலமாக அழியுது. மூணாவது எரிமலையெல்லாம் வெடிச்சு அழியுது. நாலாவது பனிப்பாறைலாம் ஒருக்குது. இப்படியே ஒவ்வொரு விதமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளுக்குள்ளே அந்த உலகம் அழியப்போன்னு கேட்கும்போது 58 நாள் இல்லை 1 மாதத்துக்குள்ள அந்த உலகம் எப்படி அழிஞ்சிடும்ன்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் அழிய போகிற உலகம் தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கேஷி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த உலகம் திறந்து விடலாமல் கேட்கும்போது, நீங்கள் பண்ண வேலையில் தான் அந்த உலகம் அழிய போகுது,
அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து இங்கேயே அடிச்சிருவீங்க நீங்க, அதனால நான் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. கேசி கோவமா இதுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல போறாங்க. அப்ப அந்த டேக்கன் மார்ட் ஸ்கிரீன்ல தெரியற அந்த அழிஞ்சு போன விஷயம் திடீர்னு நல்லா மாறுது. இதை பார்த்து பிராங்க் ஆச்சரியப்பட்டு ஏதோ சொல்ல வர்றாரு. அப்ப டேவிட் வந்து ஷாக் கொடுத்து அவர் மயக்கம் போட வச்சிடுறாரு. பிராங்க் கண் முழிச்சு பிராங்க் வந்து கேஷ் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அப்ப கேஷ் கொஞ்சம் கோபமா இருக்காங்க, ஏன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற மிஷின் வந்து மக்கள் அழிய போறாங்க, உலகமா அழிய போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கு. அடுத்து கேஷ் இங்கே வந்து அவங்களும் கொடுத்த பேட்சை வந்து திருப்பி அத்திநாடி தராங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி அழிச்சிட்டு வந்தேன், ஆனா இவ்வளவு மோசமாகும் சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேகமா கிளம்பி போறாங்க. அப்ப அவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பதான் கேஷி வந்து பிராங்க் கேட்கிறாங்க, நம்ம உலகத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்க இந்த ப்ராட்காஸ்டோட சிக்னல் எப்படி பிக்கப் பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது அந்த சிஸ்டம்ஸ்லாம் அதிக பவர்ஸ்ல வேலை செய்யும் போது தனித்தனமே கரெக்டான ஃப்ரீக்வன்சியை வந்து அதே பிக்கப் பண்ணிக்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு புரிய வருது, இது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணல, இது வந்து ஃபியூச்சர் இப்படி தான் நடக்கலான்ற விஷயத்தை சொல்லுது. சொல்லப்போனால் இது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது, ஆம்பிளிஃபயராக செயல்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி விஷுவலாக காமிக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு என்ன நல்லா தான் நினச்சாலும் நல்லா தான் நடக்கும், அதே கெட்டதாக நினச்சா கெட்டதாக தான் நடக்கும்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மிஷினை அழிக்கணும் அப்படின்ற முடிக்கு வராங்க. அந்த இடத்துல கவர்னர் டேவிட்டை சொல்லி புரிய ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவர் புரிஞ்சுக்க மாதிரி தெரியல, இம்பாசிபிள் இருக்கலாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து போகிறாரு. அப்போ கேஷ் கேட்குறாங்க, ஏன் நாங்கள் சொல்ல புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது பிராங்க் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் வந்தானே. அப்போ தான் அந்த காரணத்தை அவர் சொல்கிறாரு, உலகம் அழிய போகுதுன்ற நியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு எந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுவேன், அதனால் மக்களோட ஜனத்தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் ஒரு நல்ல வழி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பிராங்க் கேஸ் எல்லாம் அனுப்புறதுக்காக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு டேவிட் இங்கேருந்து பிராங்க் கை கொடுக்குறாரு. அப்போ டேவிடோட கையில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் வாட்சை பிராங்க் தட்டி விட்டுறாரு. அப்போ அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மிஷின்லேருந்து லிஃப்ட்டு கீழே வருது. அப்போ அத்தினாட ஃப்ராங்க் கொடுத்த பாமை எடுத்துகிட்டு போய் அந்த மிஷினை காலி பண்ண சொல்கிறாரு. அப்போ இங்கேருந்து அத்தினா ஓடும் போது டேவிட் சொன்னதில் பெரிய ரோபோட் வந்து அத்தினாவை பிடிச்சிடுது. அப்போ அத்தினா வந்து கேஷியில் தூக்கி போட்டு கேஷியை வச்சு அந்த பாமை வச்சு அந்த மிஷினை அழிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ டேவிட் ஃப்ராங்க் அடிச்சுக்கிட்டு போர்ட்டல் மூலமாக நம்ம வேர்ல்டுக்கு வந்து உழுந்துடுறாங்க. திருப்பி அந்த வேர்ல்டுக்கு போகிறாங்க. பாமை கேசி வெடிக்க வைக்க தெரியாமல் அதை ஆன் பண்ண வேகத்துக்கு அந்த பாம் நம்மளோட வேர்ல்டில் வெடிச்சிடுது. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ திடீர்னு ஃப்ராங்கை டேவிட் சுட்டுறாரு. ஃப்ராங்க் இறந்துடுறாரு. பார்த்தா அது ஃபியூச்சரோட ப்ரெடிக்ஷன் தான், அது ஒரு ஹாலோகிராம் தான் அது. அப்போ ஃப்ராங்கை சுட வரும் போது அந்த இடத்துல அத்தினா வந்து அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவள் ஃப்ராங்கை காப்பாற்றுறான். அவளை சரி பண்ணலானே இங்கேருந்து ஃப்ராங்க் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ அவள் சொல்கிறான், இந்த மாதிரி நம்மள்ட்ட இப்போ பாம்பும் இல்லை, என்னை கொண்டு டேக்கன் மாட்டில் போட்டு நான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோடுக்கு மாறி வெடித்து மொத்தமாக அதை நான் அழிச்சிட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கேருந்து ஃப்ராங்க் ஜெட் பேக் மாட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அதே மாதிரி உயரத்தில் போய் கரெக்டாக அந்த மிஷினில் போகிறாரு. அவன் செல்ஃப் டிஸ்ட்ரக் மோடுக்கு மாறி வெடிச்சிட்றான். அந்த மிஷின் அழிஞ்சு போயிடுது. திருப்பி ஓரளவு எல்லாமே சரியாகி வருது. நெக்ஸ்ட் சீனில் இவங்க நிறைய இன்விடேஷன் பேட்ஜ்லாம் அடிக்கிறாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் ஃப்ராங்க் வந்து இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம் ஆகிட்டு இப்போ புது வேர்ல்டு கிரியேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரோபோட்ஸ் தான். அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே அந்த டீன்ற அந்த பேட்சை கொடுத்து உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூலையிலையும் நல்ல ட்ரீமர்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வாங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாருமே போய் நல்ல நல்ல ட்ரீமர்ஸாக அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்க. பார்த்தா நல்ல நல்ல ட்ரீமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதா இந்த டுமாரோ லேண்டு. இங்கே எல்லாருமே வராங்க, அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ நல்லா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்து இல்லாமல் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டட்டா பை பை, சி யூ.